சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ரெண்டு ரொட்டி சனை எடுத்து இந்த மாதிரி இப்போ சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு இருக்கேன். இதை முதல் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நான் இந்த காஸ்ட் ஐயன் தான் எனக்கு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து என்னோடய பேன் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிறதுனால நான் முதல்ல ஒரு ரெண்டு ரொட்டி சனை உண்டி ரெண்டு ரொட்டி சனையில் உண்டி இந்த கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இங்கே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு மூணு பல் பூண்டு போட்டு இந்த மாதிரி கோசா சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான். எண்ணெயில் முதல் இதை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தான் முதல்ல வதங்கிட்டோம். ஃப்ளேம் நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிச்சு. அடுத்து இதில் டொமேட்டோ இது வீட்டில் என்னோடய சன் சொன்னார் நல்லா ஸ்பைஸியாக செய்யுங்கம்மான்னு சொன்னார். அதனால் கொஞ்சம் சில்லி பாடி வச்சுருக்கேன். இந்த தக்காளி பழமும் இப்போ கொஞ்சம் வதங்கிட்டோம். ஃபிஷ் கறி பவுடர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இந்த முட்டை இப்போ ஹாஃப் குக்காக இருக்கிறப்பவே அந்த ரொட்டி சனையெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு ரொட்டி சனைக்கு தேவைப்படுற உப்பு போட்டுக்கோங்க. இந்த முட்டை ஹாஃப் குக்காக இருக்கிறப்ப அந்த ரொட்டி சனைலாம் அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அந்த முட்டையெல்லாம் அதை நல்லா ஒட்டிக்கும். அந்த ரொட்டியில் நல்லா ஒட்டிக்கும். அடுத்து ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு அந்த ரொட்டிலாம் நம்ம கொத்திக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஸ்பெட்டுலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு. நம்ம இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்மாலாக பிரேக் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் ஒயிட் பெப்பர் பவுடர் இது ஃபார் எடட் ஃப்ளேவர். இது வந்து லெஃப்ட் ஓவர் சார்டின் கறி. இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் சிக்கன் கறி வச்சுருந்தீங்கன்னா கூட அது கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி போடுறேன்.
இப்போ இந்த கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அடிச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்ப இந்த கொத்து பரோட்டா ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வித் லெஸ் இன்க்ரீடியன்ஸ் கூட. நம்ம இந்த சார்டின் கறி ஊற்றி, லெஃப்ட் ஓவர் சார்டின் கறி ஊற்றி இதை செஞ்சிருந்தேன். நீங்கள் கோழிக்கறி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். ஈவன் கோழி பீசஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா கூட அந்த கோழியை கூட நீங்கள் போட்டு இந்த கொத்து பரோட்டா நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு நாளைக்கு எப்பயாச்சும் நான் வெஜிடேரியன் கொத்து பரோட்டா ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன், ஒரு வீடியோ போடுறேன். ஐம் கோயிங் டு என்ஜாய் மை கொத்து பரோட்டா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.